டே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது பாம் ஜுமெய்ரா மோனோரயில் ஸ்டேஷனில் இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு மோனோரயில் ஜேர்னியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும், துபாயில் இருக்கிற பாம் ஷேப் மேன்மேட் ஐலாண்ட் பாம் ஜுமெய்ராவை. இந்த மோனோரயில் பாம் ஜுமெய்ராவோட ரெண்டு எண்டையும் கனெக்ட் பண்ணுது. இது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக மட்டும் இல்லை, ஐகானிக் லேண்ட்மார்க்ஸை சீனரிஸை பார்த்து ரசிக்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் தான். இது நாங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே இருந்தாச்சு, டிக்கெட்டும் எடுத்தாச்சு, இப்போது ஜஸ்ட் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் இப்போ நிற்கிறது பாம் கேட்வே ஸ்டேஷன். இங்கேருந்து ட்ரெயின் அட்லாண்டிஸ் அக்வாவெஞ்சர் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது. இடையில் அல்லித்திகாட் பார்க், த பாயிண்ட், நக்கீல் மால் அப்படின்னு மூணு ஸ்டேஷன்ஸ் இருக்குது. பாம் கேட்வே ஸ்டேஷனில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, அங்கே நாம் காரை பார்க் பண்ணிக்கலாம். துபாய் ட்ராம்லேயும் வந்து இந்த பாம் கேட்வே ஸ்டேஷனில் இறங்கிக்கலாம். இதோ நம்ம ட்ரெயின் வந்தாச்சு, நாம் அதில் ஏறிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நாம் வசதியாக உட்காரதுக்காக சோஃபா டைப் சீட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. மோனோரயிலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இருந்து ஜேர்னி பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவுட் சைட் சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி சைடில் நம்ம வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்துட்டு ரசிச்சுட்டே ஜேர்னி பண்ணலாம். நக்கீல் மால் ஸ்டேஷனில் இறங்கினா நக்கீல் மாலை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம். அப்புறம் த ஃபேமஸ் த பாம் டவர், த வியூ அட் பாம், சென்ட் ரஜிஸ் ஹோட்டல் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். மோனோரயில்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது ஒரே ஒரு ரயில், அதாவது ஒரே ஒரு தண்டவாளம், அதில் ஓடுற ட்ரெயின் அது மோனோரயில் ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்கு டிரைவர் எதுவும் கிடையாது, இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி கண்ட்ரோல் ஃப்ரம் கண்ட்ரோல் ரூம். அப்புறம் அல்லித்தியாட் பார்க் ஸ்டேஷனில் பார்க் இருக்குது, அங்கே டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் உள்ள டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல ரிலாக்ஸிங் அவுட்டிங் பார்க். இங்கே இருந்து பாம் வெஸ்ட் பீச்சை ஆக்சஸ் பண்ணலாம். இந்த பீச்சில் ஸ்விம்மிங், ரிலாக்ஸிங், அவுட்டிங் எல்லாமே அலௌடு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா த பாயிண்ட் ஸ்டேஷன். அங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபவுண்டன் டிஸ்பிளே எல்லாம் இருக்குது. இது ஒரு வியூ பாயிண்ட் அண்ட் ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட். நாம இப்போ லாஸ்ட் ஸ்டாப்பை நெருங்கிட்டு இருக்கோம், அதோ அட்லாண்டிஸ் அக்வாவெஞ்சர் வாட்டர் பார்க் தெரியுது. Come here and see. இங்கே வாட்டர் பார்க் மட்டும் இல்லாமல் அக்வேரியம், டால்ஃபின் பே, சீ லயன் பாயிண்ட் எல்லாம் இருக்குது. கடலை ஒட்டி போர்டு வாக் ஏரியாவும் இருக்குது.
மார்னிங் 9:00 AM to நைட் 10:00 PM வரைக்கும் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எவரி 15 மினிட்ஸ் கேப்பில் ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன்ஸ் கடையில் 5 கிராம்ஸ் வாங்குறாங்க, அப்புறமா 10 கிராம்ஸ், 20 கிராம்ஸ் அப்படி வாங்குறாங்க. ஒரு ரவுண்டு ட்ரிப் போகணுன்னா 30 கிராம்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒன் வே ட்ரிப்னா 20 கிராம்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் டே பாஸ்னால் 35 கிராம்ஸ், ஃபேமிலி பாஸ், 4 பேர் உள்ள ஃபேமிலிக்கு 95 கிராம்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிக்கெட் சார்ஜஸ் இருக்குது. இங்கே ட்ரெயின் நிற்குது. எதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர ட்ரெயினுக்கு வழி கொடுக்க தான். இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா 2 ரயில் இருக்கும், ஒன்லி இந்த கிராசிங் ஏரியாவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Style is the answer.